வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம், எப்படிங்க உங்கள் மந்த பிளான் பண்ணுறது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எந்த சேனல் வீடியோ கிளப்பில் அன்டிக்கல் புத்தகம் நம்ம சேனல் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹாய் என்ன பேர் தான் டீம் அண்ட் நம்ம சேனல் ப்ராடக்ட் யூஸ் ரிலேட்டட் வீடியோஸ் கிரியேட்டட் ஒர்க் லைஃப் வீடியோ தான் போடும். ஸோ இன்ட்ரெஸ்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி அது நடக்கிறது நான் போடுறீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ கிளப் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானிங் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு பேடு, அண்ட் இது வந்து லைக் எக்ஸாம் பேட். ஸோ இது வந்து நான் ஓனாக க்ரியேட் பண்ணது, லைக் ஹோல்டு பேட் இருந்துச்சு. ஸோ அதை க்ரியேட் பண்ணது, ஸோ அதை வீடியோ பார்க்கல லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரே ஜஸ்ட் ஒரே ஏ4 ஷீட், லைக் 1 or 2. ஸோ ரெண்டு ஏ4 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஏ4 ஷீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், அண்ட் கொஞ்சம் ப்ரஷ் பென்ஸ் ஹைலைட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹேப்பி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு லைக் நான் வந்து ஒரு டாபிக் மாதிரி போட்டுடுறேன், பிகாஸ் அப்போ தானே எனக்கும் வரும் ஓகே நம்ம இது இப்போ இன்றைக்கி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டாபிக் என்னென்னா ஹவு டு பிளான் ஃபார் அ மந்த். ஸோ அதை தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் ஃபார் அ மந்த், ஸோ அதை நான் இப்போ வந்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ டன், ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுது இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்து நான் அதிக ரைட்டிங்ஸில் எழுதிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு கோல் செட் பண்ணணும். ஸோ கோல் செட்டிங் ஃபார் அ மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எத்தனை கோல்ஸ் வச்சுக்கணும், ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் 3 கோல்ஸ் தான் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் கோல்ஸ் 3 கோல்ஸ் தான் வச்சுக்கணும். லைக் மேக்ஸிமம் சொன்னோம்னா மினிமம் 3 கோல்ஸ் தான் நீங்கள் வச்சுக்கணும், ஆர் மேக்ஸிமம் ஒரு 10 மேலே நீங்கள் தாண்டவே கூடாது. பிகாஸ் நீங்கள் கோல்ஸ் செட் பண்ணுறீங்கன்னா அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதா இருக்கணும். அச்சீவ் பண்ண முடியாமல் நீங்கள் சும்மா செட் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் யூஸ்லெஸ் தான். ஸோ இந்த டாப் 3 கோல்ஸ் நான் எப்பவுமே ஒரு மந்த்துக்கு டாப் 3 ஆர் 5 தான் வச்சுப்பேன். ஸோ அந்த 5 என்னால் அச்சீவ் பண்ண முடியறதா தான் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் 3 கோல்ஸ் தான் நீங்கள் இந்த மந்த்துக்கு செட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பண்ணுறேன், லைக் ஒரு 80% ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஸோ அது ஒன்று, அண்ட் ஒரு புக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அது இன்னொரு கோல் எனக்கு, அது வந்து என்னால் முடிக்க முடியும். ஒரு லைக் ஒரு ஹாஃப் புக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ 1/2 இங்கே எழுதிக்கிறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் நெக்ஸ்ட்டு நம்மளோட கிளாஸ் ஒர்க்ஸ். ஸோ அதை முடிக்கிறதா நான் வந்து என்னோடய கோல்ஸாக இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 3 கோல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கோல்ஸ் தான் நான் மினிமமாக செட் பண்ணுவேன், மேக்ஸிமம் ஒரு 5. ஸோ அப்படி தான் நான் செட் பண்ணுவேன் எப்பவுமே எல்லா கோல்ஸுக்கும். ஸோ அதை என்ன அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து தான் செட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 கோல்ஸ் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 கோல்ஸ் நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்மளோட திங் என்னென்னா, நம்ம வந்து கோல் செட் பண்ணிங்க இல்லையா ஃபார் அ மந்த். ஸோ இப்போது கோல் செட் பண்ணணும் ஃபார் அ வீக். ஸோ வீக்லி கோல்ஸாக செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போது ஒரு மாதத்துக்கு எத்தனை லைக் 1, 2 ஒரு 3 லைக் ஒரு 4 வீக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 4 வீக்ஸுக்கும் இப்போ நீங்கள் 80% எடுக்கணும்னு போட்டிங்கல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கணும். ஸோ அதை விட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு புக்கு எக்ஸாம்பிள் சொன்னல புக், ஸோ அதில் வந்து ஒரு லைக் ஒரு 16 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த புக்கை முடிக்கணும்னா ஒரு 4 கண்டென்ட் வந்து நீங்கள் தினமும் படிக்கணும், லைக் ஒரு வீக்குள்ளே முடிச்சாகணும் 4 கண்டென்ட்ஸ். ஸோ இதே ஃபோர் பண்ணிங்கன்னா அது மாதத்துக்குள்ளே உங்களால் அந்த புக்கை ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைக் இப்போ நீங்கள் ஃபினிஷ் த புக் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த புக்கு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேபி ஸ்டெப் தான் இந்த வீக்லி கோல்ஸ். ஸோ இந்த வீக்லி கோல் பண்ணிட்டீங்க, சரி ஓகே வீக்லி கோல் முடிஞ்சிருச்சு. ஸோ வீக்லி கோலுக்கு அப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணணும், யஸ் இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். லைக் நம்மளோட எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நம்மளோட டெய்லி கோல்ஸ். ஸோ டெய்லி கோல்ஸ் செட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வீக்லி கோல்ஸ் செட் பண்ணிங்க இல்லையா, லைக் ஒரு 4 கண்டென்ட் முடிக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த 4 கண்டென்ட்லேயும் நீங்கள் தினமும் 5 பேஜஸ் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 5 பேஜஸ் பண்ணிங்கன்னா
அழகாக உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கு இல்லையா, ஸோ 35 பேஜஸ் உங்களால் முடிக்க முடியும். ஸோ இதே ஒரு மாதத்துக்குன்னா எவ்வளோ போகும், ஸோ 35 அந்த மாதிரி 35 பேஜஸ் உங்களால் முடிக்க முடியும் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. அதுவே 4 நாள் லைக் 4 வாரம் 35 × 4 அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எவ்வளோ பண்ண முடியும். ஸோ இதனாலேயே நம்ம ஒரு புக்கே ஃபுல்லாக முடிக்கலாம். ஸோ டெய்லி கோல்ஸ் நம்ம செட் பண்ணணும். இப்போ வீக்லி கோல்ஸ் செட் பண்ணிங்களே கண்டென்ட்டுன்னு, ஸோ அதோட பேபி ஸ்டெப் தான் வந்து இந்த வீக்லி லைக் இந்த டெய்லி கோல்ஸ். ஸோ டெய்லி கோல்ஸை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு லைக் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த பேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இப்போது இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லைக் நம்ம டெய்லி கோல்ஸ் செட் பண்ண முடியா. ஸோ அந்த டெய்லி கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ருட்டீன் தேவை. ஸோ நம்மளில் இந்த மாதிரி ஒரு ருட்டீன்ஸ் தேவை, அதுவும் ப்ராப்பரான உங்களை கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய ருட்டீன்ஸ் தான் உங்களுக்கு தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும், நம்ம கிளாஸ் ஒர்க்ஸுக்கு டைம் ஒதுக்கணும், இந்த மாதிரி தனித்தனியாக. இதுதான் நம்மளுக்கு கடைசி ஸ்டெப் லைக் ஒரு ப்ராப்பர் ருட்டீன்ஸ். ஸோ இந்த கோலில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன சும்மாவாக இருக்க போகிறீங்க? நேவா நம்ம இந்த ருட்டீன் ஃப்ரேம் பண்ண முடியா லைக் ருட்டீன். ஸோ இந்த கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் நான் இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன் ஸோ அப்படின்னு ரிவார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய சிம்பிள் ஸ்டெப்ஸுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப்பாக பண்ணிடலாம். ஸோ கோல் ஃபார் அ மந்த், கோல் ஃபார் அ வீக், டெய்லி கோல்ஸ், அந்த டெய்லி கோல்ஸுக்கு கீழே ருட்டீன் ஃப்ரேம் பண்ணணும், அதை முடிச்சிட்டிங்க ரிவார்ட் பண்ணணும். ஸோ இதுதாங்க என்னோடய பாலிசி. ஸோ இதை வந்து நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே ஜஸ்ட் மறுபடியும் ஒரு குயிக் ரீகேப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணது பார்த்துடலாம். கோல் ஃபார் அ மந்த் போட்டு முடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல் ஃபார் அ வீக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெய்லி கோல்ஸ். ஸோ இது மாதிரி பண்ணணும். இது வந்து 3 ஸ்டெப்ஸ் அண்ட் 4th ஸ்டெப் வந்து ரொட்டீன் ப்ராப்பரான ரொட்டீன் அண்ட் 5th ஸ்டெப் அவ்வளோதாங்க. இந்த வீஸ் வந்து வீடியோஸ் பிக் டம்ஸ் அப் கொடுங்க அண்ட் நம்ம சின்ன மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் பேக்கர்ஸ் பண்ணி பிளாக் கம்ப்ளீட் பண்ணி அது நான் கொடுக்கலாம் கொடுங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பீட் பாசிட்டிவ். டாடா.